ஹரஹரநமபார்வதீபதஜே ஹரஹர மகாதேவ. ஜன்னாருடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. ஸ்ரீகாந்தத்ருகிணோபமன்யதபணஸ்கந்தேந்திரநந்தியாதய பிராச்சீனா குரவோபி யஸ்ய கருணா லேசாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலம் கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணிநலினம் சித்தே சிவம் குர்மஹே. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நம. நவகிரகேபியோ நம. பேரன்பு சார்ந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மங்களகரமான விகாரி வருடம் பங்குனி மாதம் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலாபலன்கள் கோச்சார ரீதியாக, நல்லா புரிஞ்சுக்கணும், கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலாபலன்கள் பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். அகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு மங்களகரமான விகாரி வருடம் பங்குனி மாதம் எப்படி இருக்கும், ராசி பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட திசைகள், அதிர்ஷ்ட வண்ணங்கள் இவையெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். பார்ப்பதற்கு முன்பாக நம்மளுடைய ராசிநாதனான சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூரியா போற்றி, சுந்திரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய், ஓம் சூர்யா ஜனமகா. எல்லாம் வல்ல சூரிய பகவானுடைய பெருங்கிருணையினாலே இந்த மாத ராசி பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னால், ராசிக்கு 11 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார். இந்த 11 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் சொல்லுவாங்க. இப்போ ராகு லாபஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது பெரும் செல்வம் வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் சொல்லலாம். எதிர்பாராத தனவரவு, அதாவது நம்ம ஒரு வேலைக்கு போனால் ஒரு டெய்லி ஒரு 10,000 ரூபா கல்லா கட்டுறோம், ஒரு வியாபாரம் பண்ணி நேற்று 9,000, இன்றைக்கி 10,000, நாளைக்கு 11,000, இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தோம்னால் எதிர்பாராத தனவரவு, 5,000 ரூபா ஓடுற கடையில் 30,000 ரூபா வியாபாரம் ஆகும். சின்ன சிறு தொழில், சின்ன டிஃபன் கடையிலேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும், சிறிய மளிகை கடையிலேருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் இந்த வியாபார விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது தவிர்க்க முடியாதது. பல இடங்களில் கிளைகளை துவக்கலாம். தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், இந்த வியாபாரம் தொழிலில் நமக்கு இடையூறாக இருந்தவர்கள்லாம் விலகி நண்பர்களாக மாறி நமக்கு கை கொடுத்து இன்னும் உதவி செய்து நம்மளுடைய தொழிலுக்கு முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் வெளிநாடு வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கும் அனுகூலம், அதிர்ஷ்டம், யோகம் இதெல்லாம் இருக்குது. சிம்மராசி நேயர்கள் வெளிநாடே போகாதவங்க இந்த மாதத்தில் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. ராசிக்கு 9 இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம், லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சுக்கிரன் இருக்கிறதுனால திடீர் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகும். தன வரவு திடீர்னு ஏற்படும். பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம். பழைய கடன்கள் நிவர்த்தி, எப்போ யாருக்கோ கொடுத்துருப்போம் அது வராது, 5 வருஷம் ஆச்சு, ஏமாந்துட்டோம், இப்படிலாம் நிறைய பேர் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. வருமானு பார்த்து சொல்லுங்கள். போன வாரம் ஒருத்தர் வந்தார், 1.5 கோடி ரூபா ஏமாந்துட்டேன் வருமானு கேட்டார். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் எப்போ ஏமாந்தீங்களோ அவரே திருப்பி கொண்டு கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும். 8 இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் வரலாம். மனைவியோ கணவனோ உடல்நிலை பாதிக்கப்படலாம், அல்லது தகப்பனாருக்கு உடல்நிலை பாதிக்கப்படும். சில பேர் தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக அரசு பணியாளர்கள் வெளியூருக்கு அனுப்பப்படுவார்கள், கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். அந்த மாதிரி அங்கே மீட்டிங், இங்கே போகணும், அங்கே வரணும், அங்கே பெரிய மினிஸ்டர் வராரு, நம்ம முன்னாடி போகணும், அந்த மாதிரி அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். 7 இடத்துல புதன் சந்திருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு நன்மை. கணிதத்துறை, வங்கித்துறை, ஆடிட்டிங், வக்கீல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சிறப்பான யோகம்.
எதிர்பார்த்தபடி தன வரவு திருப்திகரமாக இருக்கும். ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு எடுத்துனோம்னால் குரு, கேது, சனி, செவ்வாய் சஞ்சரிக்கிறாங்க. அதனால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும், திருமண பிராப்தி உண்டாகும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், வம்சவருத்தி ஏற்படும், பூர்வீக சொத்துக்கள் லாபம், பிதிராஜ்ய சொத்துக்கள், தகப்புனார் வழி சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இவை எல்லாம் நிவர்த்தியாகும். புதிய மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம். குடும்ப சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நன்மையான தருணங்கள்லாம் வரும். கல்யாணமாகப்பட்டது சில பேருக்கு இந்த மாதத்திலே நடக்கலாம். வண்டி வாகனங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள், ஆபரணங்கள் இவையெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சிம்மராசி நேயர்களுக்கு விளங்குது. பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 100%க்கு 90% நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகள், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு 75% நன்மைகள், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 85% நன்மைகளும் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இருக்குது. இந்த சிம்மராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை இரவு 7:25 முதல் பங்குனி மாதம் 13ஆம் நாள் வியாழன் காலை 7:07 வரை சஞ்சரிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் சிகப்பு பச்சை அனுகூலமான எண் 1-5, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, வணங்க வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலசம்ஹாரமூர்த்தி, திருக்கடையூரில் இருக்கிற சுவாமி அமிர்தகடேஸ்வரர் அபிராமின்னு சொல்லுவாங்க, அந்த இறைவனை இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தால் சகல நன்மைகளும் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை என்று கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி. கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலாபலன்கள். ஏன் அந்த கோச்சாரம் அப்படின்னு சொன்னால், கோன்னா கிரகங்கள், சாரம்னா நகருதல். பொதுவாக 12 ராசிகள்லேயும் இந்த ஒவ்வொரு கிரகங்களும் பெயர்ச்சியாகி சாரம்னா நகருதல் தான் பெயர்ச்சின்னு சொல்கிறோம். பெயர்பட்ட அந்த பெயர்ச்சியாகப்பட்டது மாறி மாறி வரும் பொழுது அதனுடைய பலாபலன்கள் மாறும். இது பொது பலன், அதனால் இது 100%க்கு 100% நமக்கு கரெக்டாக சூட் ஆகுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு 25% எடுத்துக்கலாம். இது போக மீதி 75% அவரவர்கள் சொந்த ஜாதகம், இந்த ஜாதக கட்டம், அதில் இருக்கக்கூடிய திசாபுத்திகள் இதெல்லாம் வைத்துத்தான் அவர்களுக்கு சரியான ஒரு பலன்களை கூற முடியும். எனவே இது பொது பலன், எனக்கு நடந்துச்சு உங்களுக்கு நடக்கலை, நான் அதே ராசி தான் அப்படின்னு குழப்பிக்க வேண்டாம். அவரவர்கள் ராசி பலன்கள், ஜாதகங்கள், எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் இதெல்லாம் பார்க்கணும்னா அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும். அப்படி பார்க்க விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை நீங்கள் தொடர்பு கொண்டு நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்லேயோ அனுப்பிச்சி விட்டுட்டு அதற்குண்டான கட்டணம் என்னங்கிறத சொல்லுவேன். அதை நீங்கள் செலுத்தி ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய தொலைபேசி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9865098 350 98 650 98 370. இது என்னுடைய தொலைபேசி எண். எனவே நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் ஜோதிட சந்தேகங்கள், ஆன்மீக விஷயங்கள், ஜாதகம் பார்க்கிறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அடியேனை தொடர்பு கொண்டு தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் பரிகாரங்களை செய்து சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து தொடர்ந்து நாம் இந்த பங்குனி மாதத்திற்குண்டான 12 ராசிக்குண்டான பலாபலன்களை காண்போம். நன்றி. மேலும் ஜோதிட சந்தேகம், ஆன்மீக சந்தேகங்கள், ஹோமங்கள், பூஜைகள், பரிகாரங்கள், ஜாதகம் பார்ப்பது இது போன்றதெல்லாம் நடத்திகிட்டு இருக்கோம். எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் தினபலன், அன்றாட ராசி பலன் 12 ராசிக்குன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாத ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், இந்த மாதிரி என்னென்ன உண்டோ, மக்களுக்கு என்னென்ன தெரியணுமோ தேவையோ முன்கூட்டியே நாங்கள் அதை தெரிவிச்சுட்டு அவங்க அதிலிருந்து அதில் தப்பிச்சுப்பாங்க
அதிலிருந்து பாதிக்கப்படுற ராசிக்காரர்கள் விடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி எங்கள் தொலைக்காட்சியின் நண்பர்கள் மூலமாக எங்களுடைய குழு மூலமாக நாங்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றோம். இதற்கு ஆதரவு கொடுக்கின்ற சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் நன்றாக இருந்து நாங்களும் நன்றாக இருக்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாழ்த்தி வணங்கி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.